யார் உனக்கு சொன்னது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்டார். அப்படித்தான் உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது என்று சொன்ன அந்த கயவன் யார் என்று நான் கேட்டேன். ஏன் சார் உங்களுக்கு ஏன் சார் அவ்வளவு கோபம் அவ்வளவு கோபம்? ஒரு பாவத்தை அறிக்கிட்ட என்ன அவ்வளோ அப்படின்னா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிசாசோட சக்தி உங்களுக்கு தெரியலையா? தெரியலையா? அந்த பாவத்தை அறிக்கையிடுவதன் மூலமாக நீங்கள் கேட்க போகிற ஜபத்திற்கு தகுதியற்றவர்கள் என்கிற எண்ணத்தை உங்களுக்கு விதைக்க நினைக்கிறார் பிசாசு. சாலமுன் ராஜாவாயிட்டான், அதோனியாக்கு ராஜாவாக ட்ரை பண்ணான். That is what the hidden agenda. அது தெரியாமல் இதில் என்ன தப்பு இருக்குன்றீங்க. சாலமன் விவரமானவன் சார், கோவப்பட வேண்டிய இடத்துல கரெக்டாக கோவப்பட்டான். என் அன்புக்குரியவர்களே, பாவ அறிக்கையில் என்ன இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது உங்களை குற்ற மனசாட்சிக்குள் கொண்டு சென்று நீங்கள் அடுத்து பண்ண போகிற 2.5 மணி நேர பிரயத்தையும் ஒன்றுமில்லாமல் பண்ண போகிற விஷயம். அவருடைய ரத்தத்தை குறித்த அறிக்கை, பாவத்தை குறித்த அறிக்கை இல்லை. இனிமேல் நீங்கள் ஜபம்னு போனீங்கன்னா அந்நிய உபதேசத்தினால் அழைப்புண்டு அழைகிறவர்களைப் போல பாவ அறிக்கையோடு போகக்கூடாது. பாவத்தை நீக்கின ரத்தத்தோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஜபத்தின் மையப்பகுதி என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம். மையப்பகுதியை ரெண்டாக நான் பிரிக்கிறேன். என்னவென்றால், ஒன்று தேவனிடத்தில் பேசுவது, இன்னொன்று தேவனை போல பேசுவது. அவர்களுக்கு நீ கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இது ரெண்டுமே ஆளுகை தான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஆளுகை தான். நீங்க கடவுள்கிட்ட பேசினாலும் நீங்க பூமி ஆண்டுகிட்டு தான் இருக்கீங்க, சரியா? நீங்க கடவுளை மாதிரி பேசினாலும் அவரோட உட்காந்து பேசினாலும் பூமி ஆண்டுகிட்டு தான் இருக்கிறீங்க. ஒன்று, யோசேப்பு எகிப்தை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் ஒரு ராஜாவாகவே பேசினான். அவன் தேவனை போல பேசுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவன் ஆண்டுகிட்டு இருந்தான் எகிப்தை. ஆனால் எஸ்தர் ராணி ராஜாவை போல பேசலை, ஆனால் ராஜாவின் இடத்தில் பேசினாள். ராஜாட்ட பேசி அங்கிருந்து ஃபுல்லாக ஆண்டுட்டான். 127 தேசத்தை ஆண்டுட்டான். இந்த மோசே அவனுடைய வல்லமை எங்கு செயல்படுத்துகிறான்? முதலாவது மோசே எங்க பேசினா, முச்சடியிலே தேவனை தரிசித்தான். எடுத்தோன்னு பார்வோன பார்க்கல. The first stage of Christian life is talking to God. அடுத்து இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றோன். இவர் என் நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாரு? பிதாவை பார்க்கிறாரு. எல்லாத்தையுமே ஸ்பிரிட் வேர்ல்டில் முடிச்சிட முடியாது சார். மாம்ச ரீதியாக தேவை. எல்லாமே ஸ்பிரிட்ல மட்டும் கிடையாது, ஃப்ளெஷ்ன்னு ஒன்று இருக்குதா? அந்த ஃப்ளெஷ்ன்னு ஒன்று இருக்குது சார். அந்த ஃப்ளெஷுக்கு அது வரணும், ட்ராவல் ஆகி வரணும், வந்து அந்த கட்டி கரையணும். அந்த புண்ணு சுகமாகணும் இயேசு நாமத்தினால. பேதுரு வந்து தபித்தான்னு ஒரு அம்மா வந்து எழுப்புற கூட்டு போகிறாங்க. அவன் ஜோம் பண்ணுறான். அப்புறம் தான் பிணத்து பக்கம் திரும்புகிறான். அப்போ ஆப்போசிட் சைட் ஜோம் பண்ணியிருக்கான். ஜோம் பண்ணி பிணத்தின் புறமாய் திரும்பி தபித்தாள் எழுந்துரு என்றான். தபித்தாள் எழுந்திரிச்சிட்டார். இந்த சீனுக்கு அப்படியே நீ வியாக்கியானம் பண்ணுங்க. முதலாவது அவன் தேவனிடத்தில் பேசுகிறான், கை தட்டுங்க ஆமே. அடுத்து திரும்பி தேவனை போல பேசுகிறான். எத்தனை வரி பிதாட்ட பேசினாரு தேவன்? எத்தனை வரி பிதாட்ட பேசினாரு? 3 வரி பிதாட்ட பேசினாரு தேவன்கிட்ட. பேசினாரு 1 வரி தேவனை போல பேசினார். ஸோ 3:1.